அன்பு நண்பர்களே, இன்று நாம் இந்த காணொளியில் பேச இருப்பது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் இறாலை வாங்கி சமைக்கிறீர்கள். ஆனால் அந்த இறால் கடலிலிருந்து வந்ததா அல்லது நல்ல தண்ணியில் இருந்து வந்ததா என்ற விளக்கம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இதை படித்தவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். கடல்வாழ் உயிரில் படித்த மாணவர்களுக்கு தெரியும், உயிரில் படித்த மாணவர்களுக்கு தெரியும். மற்ற வெகுஜனங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியாது. அவங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி தயாரித்து கொண்டிருக்கிறோம். முதலில் ஒரு இறாலை வாங்கியவுடன் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சோதனை செய்து பார்த்தீர்கள் என்றால், அது நல்ல தண்ணி இறாலா இல்லது கடல் இறாலா என்று உங்களால் மிக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இறாலை வாங்குறீங்க, வாங்கிட்டு தலைப்பகுதி இருக்கிறது, வால் பகுதி இருக்கிறது, இடுப்பு பகுதி வால் பகுதி இருக்கிறது. தலையை நீங்கள் எப்பொழுதுமே தனியாக எடுத்து விடுவீர்கள், அது உண்ண தகுந்ததல்ல. நீங்கள் இடுப்பு பகுதியும் அந்த வால் பகுதியும் தான் சாப்பிடுகிறீர்கள். இடுப்பு பகுதி என்று நம்ம வைத்துக்கொள்வோம், அது ஆங்கிலத்திலே அப்டமன் என்று சொல்வார்கள். அந்த பகுதி தான் நாம் சாப்பிடுகிறோம். ஒரு இறால் என்று வைத்துக்கொண்டால், கடல் இறால் என்றால், 50% தலையில் சென்று விடும், 50% தான் நீங்கள் சாப்பிடப் போகிறீர்கள். அப்போது அது நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்க, இது வந்து இப்படி செக்மெண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் இது வந்து இந்த மாதிரி செக்மெண்ட், 1, 2, 3, 4, 5 அப்படின்ட்டு போய்கொண்டே இருக்கும். இப்போது கடல் இறாவாக இருந்தானக்கா, இந்த இரண்டாவது செக்மெண்ட்டு மொதல் செக்மெண்ட்டை மூடி இருக்கும், அதுதான் கடலிறா. அந்த மொதல் அந்த புளுரான்னு சொல்லுவார்கள். இதை டெக்னிக்கலாக சொல்லணும்னா புளுரா. இந்த புளுரா வந்து அந்த மொதல் இதை மூடி, மொதல் புளுராவை மூடியிருந்ததுனாக்கா, இந்த செகண்ட் புளுரா வந்து, ரெண்டாவது புளுரா வந்து மொதல் இதை மூடியிருந்தால் அது கடலிறா. அப்படியே நல்ல தண்ணி இறாலுக்கு வாங்க. அந்த இரண்டாவது புளுரா முதல் இதையும் மூணாவது இதையும் மூடி இருந்ததுனாக்கா, அதுதான் நல்ல தண்ணீரா. அதாவது இரண்டாவது புளுரா மொதல் இதையும் மூணாவது இதையும் மூடி இருந்ததுனாக்கா, அது வந்து நல்ல தண்ணீரா. அது வந்து அந்த ரெண்டாவது இது ஒன்றாவது மட்டும், ஃபஸ்ட் இதை மட்டும் மூடி இருந்ததுனாக்கா, அது வந்து கடலரா. இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு போச்சா? இப்போ அடுத்த வித்தியாசங்களை பார்ப்போம். இப்போ இங்கே வர்றீங்க, இதில் இதுதான் தலைப்பகுதி. இது தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியில் கீழே பார்த்திங்கன்னா நடக்கிற கால்கள் இருக்கும். அதில் மொதல் மூணு கால் இருக்கல, 1, 2, 3, அந்த மூணு கால் பாருங்கள். அதில் கொக்கி கால்கள் இருக்கும் கடலறாவில். மூணு இதில் வந்து மொதல் மூணு இதில் 1, 2, 3 அந்த கொக்கி கால்கள் இருக்கும். அதே இது வந்து நீங்கள் நல்ல தண்ணீராவுக்கு வந்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்க, அந்த ஒன்றாவது ரெண்டாவது ரெண்டு கால்கள் மட்டும்தான் கொக்கி கால்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது இதுவும். இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது இல்லையா? இதில் வந்து மூணு அந்த நடக்கிற கால்களில் கொக்கி கால்கள் இருக்கும். இதில் கடல் இறாவில் நல்ல தண்ணி இறாவில் வந்து அந்த ரெண்டு கால்கள் கொக்கி கால்கள் இருக்கும். ஸோ இது ஒரு வித்தியாசம். அடுத்து உருவத்தில் வித்தியாசம் இருக்கிறது. உருவத்தில் வந்து கடல் இறாவில் வந்து ஆண் இறா வந்து சின்னதாக இருக்கும், பெண் இறா தான் பெருசாக இருக்கும். ஆண் இறா சின்னதாக இருக்கும் கடல் இறாவில். அது வந்து நல்ல தண்ணி இறாவில் வந்து பெண் இறா சின்னதாக இருக்கும், ஆண் இறா வந்து பெருசாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கடல் இறாவில் வந்து ஆண் வந்து சிறுசாக இருப்பான், பெண் வந்து பெருசாக இருப்பாங்க. இங்கே வந்து ஆண் வந்து நல்ல இறாவில் ஆண் பெருசாக இருப்பாங்க, பெண் இறா வந்து சின்னதாக இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசம். இன்னொன்று வந்து இதனுடைய இனப்பெருக்க உறுப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வித்தியாசம் இருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு. அது கடல இறாவில் இங்கே பாருங்கள், இது வந்து தலை, இது வந்து நீந்தும் கால்கள். இது தான் நீந்தும் கால்கள்னு சொல்லுவாங்க, ஸ்விம்மிங் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் மொதல் இனிமேல் நீங்கள் இறா வாங்குறப்ப பாருங்கள், ஆணா பெண்ணான்னு வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு. கடல இறாவில்
இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இந்த மொதல் நீந்தும் கால்கள் இருக்குதுல்ல, இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு சின்ன இது நீட்டிகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் பெட்டாஸ்மான்னு பேர். பெட்டாஸ்மா அப்படி இருந்தேன்னா ஆண், இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்தாங்க பெட்டாஸ்மான்னு பேர். இது ஆண். இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்த இந்த இது இந்த இது இது தெளிவாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ பெண் இனப்பெருக்க உறுப்பு என்னென்னக்க இங்கே பாருங்கள். இப்போ அதை பரட்டி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையில் இருக்கிற நடக்கிற கால்கள் இருக்குங்க, நாலாவது அஞ்சாவது காலுக்கு இடையில் இருக்கும் பெண் உறுப்பு, அதுக்கு பேர் தெளிக்கம். இப்போ பெண் உறுப்பு வந்து தெளிக்கம்னு பேர், ஆண் உறுப்பு வந்து பெட்டாஸ்மா. இந்த இருக்கா பெட்டாஸ்மா. ஆனால் அதில் வந்து நல்லது நீராவில் இந்த மாதிரி தெளிக்கம் பெட்டாஸ்மா கிடையாது. அதில் இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷனும் அது மாதிரி கிடையாது. அதில் வந்து சின்ன தொலை மட்டும்தான் இருக்கும். ஆணுனுக்கு அஞ்சாவது காலில் கீழே ஒரு சின்ன தொலை இருக்கும். அதே மாதிரி பெண்ணில் வந்து ஒரு சின்ன மூணாவது அந்த நடக்கிற கால்கள் கீழே இருக்கும். இந்த மாதிரி பெட்டாஸ்மா தெளிக்கம்ங்கிற ஒரு அமைப்பு அதில் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கடலெரா. கடலெரா வந்து முட்டைகளை சுமந்து கொண்டு இருக்காது. ஏன்னா அது இனப்பெருக்கம் செஞ்ச உடனே அந்த முட்டை கருவு அந்த இனப்பெருக்கம் செய்கிறப்போ அது ஆணும் பெண்ணும் சேர்கிற பொழுது ஆண் வந்து தன்னுடைய விந்தை வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும். அப்போ பெண் வந்து அதை உள்ளே உள்வாங்கிக்கும். அந்த பெட்டாஸ்மாங்கிற அந்த பெட்டாஸ்மாதிலேருந்து அந்த ஸ்பேம் வரும். அதை அந்த அந்த பெண் வந்து தெளிக்கத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ உள்ள அந்த கர்ப்பப்பையில் வந்து அதுக்கு வந்து அந்த இது வளரும், முட்டைகள் வளர்ந்து முட்டை நல்லா வளர்ந்து வந்தவுடனே இப்போ முட்டையையும் ஏற்கனவே இருக்கிற எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பேமையும் ரெண்டையுமே தண்ணியில் ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ரிலீஸ் பண்ணி போயிட்டு அப்போ கருவுதல் வந்து அந்த முட்டையும் அந்த விந்துவும் எந்த எங்கே சேருதுன்னாக்க தண்ணியில் அது ரெண்டையும் ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே அங்கே தான் நடக்குது. அங்கே நடந்து அது உடனே 12 மணி நேரத்தில் கரு விட்ட பிறகு 12 மணி நேரத்தில் அது உடனே வந்து பொறிச்சிடும், ஹேச் ஆயிரும். அதுக்கு பிறகு நாப்லியான்னு போயிடும். அந்த குஞ்சுகள் முதல்ல முதல்ல போய் நாப்லியா. ஆனால் அந்த மாதிரி இங்கே இல்லை. இங்கே எப்படின்னாக்கா இங்கேயும் அதில் வந்து ஆணும் பெண்ணும் சேருது. சேர்ந்த உடனே அந்த சேர்றதுக்கு முன்னாடியே பெண் அந்த இது கருப்பை அந்த கர்ப்பப்பையில் முட்டை வளர்ந்துடும். முட்டை வளர்ப்போ அப்போ இது போயிட்டு ஆண் போயிட்டு அந்த அந்த பெண் அந்த இதற்கு சொல்லி நான் ஒரு துளை அந்த அந்த மூணாவது கால் பக்கத்தில் இருக்க அந்த துளை பக்கத்தில் இது வந்து தன்னுடைய விந்தை வச்சுட்டு வந்துடும். உடனே வந்து முட்டை வந்து அந்த இதுலேருந்து வரும், கருப்பையிலேருந்து வந்து உடனே இது இது ரெண்டுமே உடனே வந்து அங்கே தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்கல்ல கருவுற்று அந்த முட்டை கீழே விழாது. அது அப்படியே பெண்ணினுடைய வயிற்றில் அப்படியே வச்சுக்கும். வயிற்றில் வச்சுட்டு இந்த பாருங்கள் முதல்ல இதுதான். இப்போ வந்து ஆரம்பத்தில் இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். அப்போ உள்ள அந்த கரு வளர்கிற போது வலு கரு உள்ளே நல்லா வளர்ந்து வளர்ந்து இப்போ அந்த முட்டையை வெடிச்சிட்டு வெளியே வரணுன்ற சூழ்நிலையில் அது வந்து அந்த கருப்பாக மாறிடும் பார்த்துங்க. அதனால் வந்து ஒரு இந்த இறால வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் வந்து அந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து நம்ம அந்த அந்த அடைகாத்தல்னு சொல்கிறோம்ல இன்குபேஷன் பீரியட், அடைகாத்தில் பீரியட் இருக்கும். அதனால் இது வந்து கடல் நல்லத நீராக வந்து அந்த வயிற்றுக்குள்ளேயே முட்டையை சுமந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து இதாகிற வரைக்கும் பொறிக்கிற வரைக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்காது, புரியுதா உங்களுக்கு? உடனே வந்து கருவுற்ற உடனே அது 12 மணி நேரத்தில் உடனே வந்து தண்ணியிலேயும் அது வந்து ஹேச் ஆயிரும், பொறிச்சிடும். இதுவும் இதுவும் ஒரு சின்ன வித்தியாசம். இப்போது அதை இருக்கு, நம்ம சொன்னது தான் இதில் இருக்குது. இப்போ வாழ்க்கை சுழற்சி பாருங்கள், வாழ்க்கை சுழற்சி இப்படி எப்படின்னாக்கா கடல் இறா வந்து இனப்பொருக்கம் அங்கே நடக்கும். அந்த இனப்பொருக்கம் நடந்த உடனே உடனே வந்து அந்த முட்டையும் அந்த ஸ்பேமும் ரெண்டும் விந்தும் வந்து வெளியே வந்து கருவுற்று கருவுதல் நடக்கும் தண்ணியில். நடந்த உடனே 12 மணி நேரத்தில் அது வந்து அப்படியே பொறிச்சிடும். பொறிச்சோடனே அந்த பொறிச்ச மொதல் சின்ன குஞ்சு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் நாப்லியன்னு சொல்லுவாங்க. குறிச்சு குஞ்சு அது வந்து ஜோயா அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அது மைசிஸ் அப்படிங்கிறத போகும். அதுக்கு பிறகு போஸ்ட் லார்வே,
அப்போது இதெல்லாம் வந்து கடலில் நடக்குது. இந்த 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 நிகழ்வுகள்லாம் கடலில் நடந்துருது. இந்த போஸ்ட் லார்வேங்கிற அதுதான் வந்து நம்ம வந்து பியல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து கொண்டு வந்து இதெல்லாம் வந்து குஞ்சு பொறுப்பகத்தில் நடக்கும். இயற்கையில் வந்து நேச்சுரலாகவே இது நடக்கும், கடலில் நடக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஒரு குஞ்சு பொறுப்பகத்தில் என்ன அப்படினா இது வரைக்கும் வச்சுருப்பாங்க. அப்போ இப்போ இப்போ நம்ம நேரம் கடலுக்கு போயிடுவோம். இப்போ போஸ்ட் லார்வே அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தோடனே அது லேசாக அப்படியே வந்து நேராக வந்து இங்கே பிராக்கிஸ் வாட்டருக்கு வந்துடும். பிராக்கிஸ் வாட்டர்னாக்கா அந்த எசுரின்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த தண்ணி வந்து கடலுக்கும் நல்ல தண்ணிக்கும் இடையில இருக்கும். அதில் தான் நிறையா வந்து உணவுகள் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நேச்சுரலாகவே இந்த போஸ்ட் லார்வே இந்த இங்கே வந்துட்டு இங்கே அப்படி ஜோன் எல்லாம் மாறும். அடலசன்ட்டு அப்படி அடலசன்ட் ஒரு ஒரு அடலசன்ட் அந்த பீரியடுக்கு வந்த உடனே அடலசன்ட் பீரியடுக்கு வந்த உடனே அப்படியே மெதுவாக அந்த சப்படல்ட்டு வந்து மெதுவாக வந்து இகன்னு கடலுக்குள்ளே போயிடும். இதுதான் இதனுடைய ஸ்டேஜ். அப்போது குஞ்சுகள்லாம் வந்து கடலில் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் லார்வேங்கிறது வந்து அந்த பிராக்கிஸ் வாட்டருக்கு போகும். அப்புறம் அதுலேருந்து சப்படல் தொட்டு வரைக்கும் அங்கே வளர்ந்துட்டு அப்படி அதுக்கு பிறகு மைக்ரேட் ஆகி திரும்ப கடலுக்கு போயிடும். இதுதான் இதனுடைய வாழ்க்கை சுழற்சி கடல் இராவில். இந்த பார்த்தீங்களா அதனுடைய குஞ்சுகள், அந்த கடலோடைய குஞ்சு வந்து மொதல் ஸ்டேஜ் வந்து நாப்லேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஆறு அஞ்சு ஸ்டேஜ் இருக்குது. சில இதில் வந்து ஸ்பீசிஸில் சில வந்து ஆறாக இருக்குது. அது வந்து புரோட்டோஜோயா அல்லது ஜோயாவாக மாறுது. இது மூணு சப்ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கு பிறகு மைசிஸ்ங்கிற ஸ்டேஜுக்கு போகும். இதுலேயும் மூணு மைசிஸ் மைசிஸ் ஒன்று மைசிஸ் டூ மைசிஸ் த்ரீன்னு இருக்கும். அதுக்கு பிறகு போஸ்ட் லார்வே. இந்த போஸ்ட் லார்வே வந்த பிறகு தான் வந்து ஒரு விவசாயி ஒரு ஃபார்மர் ஒரு ஃபார்மர் வந்து இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த எராக்கோட்டையில் வச்சுட்டு வந்து இருப்பு செய்து அது மார்க்கெட்டபிள் சைஸு அந்த நம்ம விற்கிற சைஸ் வர வரைக்கும் அங்கே எராக்கோட்டை எரா கொட்டை பண்ணுறாங்கன்றாங்கள பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விற்று அதை காசாக்குவார். இதுதான் அதனுடைய இது கடல் எறாவுக்கு. இப்போ நல்ல தண்ணி எறாவுக்கு வந்துடும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்னாக்க இங்கே பாருங்க. அதாவது முதுமையிலெல்லாம் இது எல்லா ஸ்டேஜுமே ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும். ஆனால் அந்த இனப்பெருக்கம் நடந்து அந்த பெண் எறா வந்து அந்த முட்டைகளை சுமந்துக்கிட்டு எப்போ வந்து அதை வந்து பொறிக்குதோ அப்போ இந்த எசுரிக்கு வந்துடும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு தண்ணி தேவைப்படுது. ஃப்ரெஷ் வாட்டர் இருந்தால் கூட நல்ல தண்ணி இது வளர்ந்தால் கூட அந்த உப்பு தண்ணிக்கு வந்துடும். உப்பு தண்ணி வந்துட்டு இங்கே வந்துட்டு அதனுடைய குஞ்சுகள் அங்கே வளரும். அது ஜோயா ஸ்டேஜ் மட்டும்தான், ஒன்று டு லெவன் ஜோயல் ஸ்டேஜ் இருக்கும், பதினொன்று ஜோயல் ஸ்டேஜ் இருக்கும். அது போஸ்ட் லாரியாக மாறும். இந்த போஸ்ட் லாரியாக மாறினோடனே இது அப்படியே மைக்ரேட் ஆகி அப்படியே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வரும். ஸோ அதுக்கு அதுவும் வித்தியாசம் இருக்குது. அதுவும் எசுரிக்கு வருது. அந்த அது லார்வல் ஸ்டேஜஸ்க்கு எல்லாமே கடலில் வளருது. அந்த போஸ்ட் லாரியை வந்து எசுரிக்கு வருது. ஆனால் இங்கே போஸ்ட் லாரியை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இந்த எசுரிலேருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது. இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. இதுதான் இதனுடைய நல்ல தண்ணியாளனுடைய குஞ்சுகள். இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இது செகண்ட் ஸ்டேஜு, இது தேர்டு, இது வந்து ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து, இது வந்து சிக்ஸ்த்து. இதே மாதிரி பதினோரு ஸ்டேஜஸ் இருக்குது. பதினோரு ஸ்டேஜ் வளர்ந்தோடனே இந்த கடைசி ஸ்டேஜ் போஸ்ட் லாரவை மாறிடும். இந்த போஸ்ட் லாரவை வந்த உடனே தான் அந்த ஒரு அந்த எறாக்கொட்டை பண்ணுற ஒரு இது வந்து விலைக்கு வாங்கிட்டு போய் எறாக்கொட்டையில் போட்டு வளர்த்து அது ஒரு ஒரு சைஸு அந்த விற்கிற சைஸ் வந்த வரைக்கும் வளர்த்து அதை வந்து காசாக்குவார். இதுதான் வந்து